அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். திருமரன் அண்ணாக்கு வணக்கம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இந்த 21 டேஸ் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப மனசில் நிறைய கஷ்டம் அப்பா இருந்ததை வச்சு நான் ரொம்ப மனசில் பாரம் ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருந்தேன். ஃபர்கிவ்னஸ் கிளாஸில் அது எல்லாமே பேர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்பா இறந்து 2 மந்த்ஸாக எனக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். தினமும் வந்து அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். அந்த ஃபர்கிவ்னஸ் ப்ரோக்ராம் அன்னைக்கு நான் மனசார அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். என் மனசு அப்பயே ரொம்ப ரொம்ப லேசாக ஆயிடுச்சு. அண்ட் அந்த அன்னைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2 மாதமாக இழுத்து அடித்த அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அந்த அன்னைக்கு கிளாஸ் முடித்தது அந்த அன்னைக்கு 11:00 காலையில் எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துச்சு. இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடி ஆகிடுச்சு, வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அந்த அன்னைக்கு உடனே போய் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கினா உடனே டெத் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணேன். 2 வீக்ஸில் நான் எனக்கு எல்லாமே வந்துடும், டெத் சர்டிஃபிகேட் வந்துடும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதாவது எனக்கு அவ்வளோ நாள் தடையாக இருந்தது அந்த ஃபர்கிவ்னஸ் ஒரு நாள் அட்டன் பண்ணதில் எனக்கு எல்லா விஷயமே மாறிடுச்சு. ஒன்று அப்பாட்ட நான் மனசார மன்னிப்பு கேட்டுட்டேன், அவரோட ஆத்மா கிட்டே என் மனசு லேசாயிடுச்சு. 2வது 2 மாதமாக நடக்காமல் இருந்த காரியம் எனக்கு அந்த அன்னைக்கே நடந்துருச்சு. இது எல்லாத்தையும் வழி நடத்துனதுக்காக திருமாரன் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு பேட்ச் பிரம்ம முகூர்த்தத்தோட ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து 12 டேஸ் கம்ப்ளீட் ஆன நிலையில் பேட்ச் 2 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். எப்போ அப்படின்னா July 10th to July 30th வரைக்கும் இந்த செகண்ட் பேட்ச் வந்து நடக்க இருக்கு. நீங்கள் பெற்ற இன்பம் மற்றவர்களும் பெறணும் அப்படின்னா இந்த செகண்ட் பேட்சில் கலந்துக்க சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா ஆல்ரெடி இந்த கிளாஸோட விதம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, எவ்வளோ மாற்றம் உங்களுக்குள்ளே நிகழ்ந்துட்டுருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ மற்றவர்களுக்கு சொல்லும்போது அவங்களோட வாழ்க்கையிலும் மேன்மையடையும். ஓகே, இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல பதிவுகள் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்படி தான் வந்து வாழணும், இப்படி தான் சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன தான் சில விஷயங்களை நம்ம சொன்னாலும் இந்த மனம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் போய் மாட்டிட்டு நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் மறந்து திரும்பவும் ஒரு கெட்ட விஷயத்திலே செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, யார் நரகவாசிகள், மனித உறவில் இருக்கக்கூடியவர்கள் நரகவாசிகள் அவர்கள் யார் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மனிதாபிமான அடிப்படையில் ஒரு மனிதன் இல்லை அப்படின்னா அவங்கள தான் நரகவாசிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது மனிதாபிமான அடிப்படை அப்படின்றது எதை சொல்லலாம்னா, இப்போ ரொம்ப உயிர் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதாவது சின்ன ஒரு விஷயந்தான், அவங்களுக்கும் ஒரு செலவில்லை, ஆனால் இந்த விஷயத்தை பண்ணால் அந்த மனுஷன் வந்து பொழைச்சுப்பான், அந்த உயிர் பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் டாக்டர் வந்து காசு இருந்தால் தான் பார்ப்பேன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. இது கிட்டத்தட்ட நரகவாசிகளுக்கு சமம். இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு செலவும் இல்லை, அட்லீஸ்ட் இதை பார்க்குறதுனால அந்த உயிர் அங்கே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கரெக்டாக உயிர் பிரியாமல் இருக்குது, சந்தோஷமாக அதுக்கப்புறம் வாழ போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க பண்ணணும்ல அந்த ஒரு விஷயத்தை. காசு மட்டுமே அங்கே வந்து ஒரு பிரதானம் கிடையாது இல்லை. அப்போ இது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல தர்மத்தின் வழியில் நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு அட்வொகேட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இது தப்பான ஒரு கேஸு தான், நம்ம வாதாடுறது யாருன்னா ஒரு நிரபராதிக்கு ஆப்போசிட்டாக வாதாடுறோம், ஒரு குற்றவாளிக்கு தான் நம்ம வாதாடுறோம், ஆனால் குற்றவாளியை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தின் மோட்டிவாக இருக்கக்கூடியவங்க வந்து நரகவாசி தான். ஏன்னா நீங்கள் தர்மத்தின் வழியில் ஒருத்தர் நடந்திருக்கான், அவனுக்கு நீங்கள் ஒரு கெட்ட பேர் வாங்கி தரப்போறீங்க, அவனுக்கு ஒரு தண்டனை வாங்கி தரப்போறீங்கன்னா இந்த பாதிப்பு என்பது உங்களை மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும். ஏன்னா நீங்கள் தொடக்கூடிய மெட்டீரியல்ன்றது இறைவனுக்கு ஆப்போசிட்டான மெட்டீரியல். இறைவனோட மெட்டீரியல் என்னன்னா தர்மம் அப்படின்றது. கரெக்டாக ஒரு மனுஷன் அந்த வழியில் நடந்துட்டானா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் வந்துடும். இப்போ நீங்கள் இறைவனோட மெட்டீரியல்லையே அந்த தர்மத்தின் வழியில் நடந்தவொடனே நிரபராதியவே நீங்கள் ஒரு பிரச்சனைகளுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் மென்மேலும் பெரிய லெவலில் வரும். ஆல்ரெடி நான் கூட சில வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன், யூடியூப் வீடியோவில் சொல்லியிருக்கேனான்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட்டு பல கேஸை எடுத்து வாதாடி நிரபராதிக்கு ஆப்போசிட்டாக வாதாடி பல கேஸை வந்து ஜெயிச்சிட்டார். ஆனால் அவரோட குடும்பம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ஒரு அடிமட்ட அளவில் போயிடுச்சு, ஒரு பாதாள ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இப்போ அதை உணர்ந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் பார்த்த உடனே தெரியும்ல, இப்போ ஒரு கேஸ் வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்க எனக்கு, நீங்கள் தான் வாதாடி கொடுக்கணும்னு சொல்லும்போது அட்வொகேட் கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி தான் பண்ணேன், என்னை இதுலேருந்து காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அப்பயே தெரிஞ்சிடும் இவன் நிரபராதி கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த மாதிரி வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கேஸே அவர் எடுக்கிறது கிடையாது. உண்மையாக அவன் நிரபராதியாக இருந்தான் அப்படின்னா அந்த கேஸ் அவர் பேசி ஜெயிச்சு கொடுக்குறாரு. இப்போ அவரோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு.
எப்போ ஒருத்தன் தர்மத்தின் வழியில் நடக்காமல் அதர்மத்தின் வழியில் நடக்கிறானோ அப்போ பிரச்சனைகள் வருது. எப்போ அதர்மத்தின் வழியிலிருந்து தர்மத்தின் வழிக்கு வரானோ அப்போ அவனுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருது. அப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு நரகவாசி அப்படின்றது ஒரு மனிதனுக்கு மனிதாபிமான அடிப்படையில் இல்லாமல் ஆப்போசிட்டாக செயல்படுறான் அப்படின்னா அவன் எல்லாமே பிரச்சனைகளுக்குள்ளே போயிடுவான். அதுதான் நான் சொன்னேன், ஒரு இறைவனோட மெட்டீரியலை நீங்கள் தொடும்போது ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப கவனத்துடன் தொடங்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணக்கூடாது, அதர்மத்தின் வழியிலேயே நீங்கள் நடக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் சாப்பாடு கொடுக்குறாங்க மக்களுக்கு அப்படின்னா அந்த மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனால மக்கள் கூட்டம் அந்த இடத்துல கூடும். அப்போ இவங்க எல்லாம் யார் சாப்பாடு கொடுக்குறான்ற ஒரு கவனம் மக்களுக்கு வரும். இப்போ அரசியல்வாதிகளோ அல்லது சுற்றி உள்ளவங்களோ என்ன பண்ணுவாங்கன்னா இவன் பெரியாளாக வளர்ந்துடக்கூடாது அப்படின்ட்டு அந்த மக்கள் முன்னாடியோ அல்லது பின்னாடியோ யார் சாப்பாடு கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து பின்னாடி இருந்து தாக்கக்கூடியது, அவங்கள பின்னாடி புறம் பேசி அவங்களை அழிக்கக்கூடியது, இந்த மாதிரி சில விஷயங்களில் ஈடுபடும் போது நல் விஷயங்கள் அவங்க செய்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குற மாதிரி நல் விஷயங்கள் செய்கிறாங்க. இப்போ இவங்களை அழிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இவங்க பாதிக்கப்படுவாங்க. இது வந்து நரகவாசிக்கு சம்பந்தம் தான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு உணவு போயிட்டு இருக்கு, இந்த உணவை நீங்கள் தடுக்கிறீங்க, நீங்களும் கொடுக்கல அப்படின்னா இது நீங்கள் என்னன்னு திங்க் பண்ணி பாருங்கள். மனிதாபிமான அடிப்படையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து சில விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் எந்தெந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி, இப்போ ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறீங்க, உங்களோட ஒரு விஷயத்துக்காக நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை கேட்கல, உடனே ஃபயர் பண்ண, அவனை வேலையை விட்டு ஃபயர் பண்ணு. அவன் குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா சேலரி இவ்வளோ நாள் வாங்கிட்டு இருக்கோம், இஎம்ஐ அவளை எடுத்து வச்சிருப்பான், ஹோம் லோன் எடுத்து வச்சிருப்பான். அப்போ குடும்பம் போய் நடு ரோட்டில் நிற்கும். ஏன் நடு ரோட்டில் நிற்குதுன்னா அவன் சரியாக வேலை பார்க்கலன்றது கிடையாது, உங்களுக்கு ஏற்றாரு போல அவன் இல்லைன்றதுனால, உங்களோட சுயநலத்துக்காக. அப்போ இது மனிதாபிமான அடிப்படையிலே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் எங்கெங்கே வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு கீழே யார் யார் இருக்கா, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க உங்களப்படி நீங்கள் சொன்னபடி நடக்கலைன்றதுக்காக நீங்கள் தூக்குறீங்களா, இல்லை வேலையில் கரெக்டாக இல்லைன்னு தூக்குறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் மனித குலத்தை சேர்ந்தவங்களே கிடையாது, நரகவாசிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம், அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.